முதன்மைச் செய்தி. கிருஷ்ணகிரியில் தொழிலதிபர் எம்பி சுரேஷ் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைந்திருக்கிறார். குமரேசன், விவரம் என்ன? லாவண்யா, கிருஷ்ணகிரி பெங்களூர் சாலையில் வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி என்ற நகைக்கடை வந்து இயங்கி வருகிறது. இந்த நகைக்கடை உரிமையாளர் எம்பி சுரேஷ் என்பவர் வந்து இருந்து வருகிறார். இவர் வந்து இந்த நகைக்கடை உரிமையாளர் மட்டும் இல்லாமல் வந்து ரியல் எஸ்டேட் தொழிலும் வந்து செய்து வருகிறார். இந்த நிலையில் வந்து இவர் இன்று காலை 8 மணி அளவில் அவர் வீட்டில் உள்ள தனது படுக்கை அறையில் திடீரென தனது தான் வைத்திருந்த துப்பாக்கியால் வந்து சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனால் வந்து இப்பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வந்து இவர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் எனவும் வந்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அதாவது வணிகர் சங்கத்தின் தலைவராகவும் இவர் தொடர்ந்து இருந்து வருகிறார். இந்த நிலையில் வந்து இவர் திடீரென தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம், குறிப்பாக வந்து தன் வீட்டிலேயே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டது காரணம் குறித்தும் வந்து போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வந்து இவர் வணிகர் சங்க நகர தலைவர் என்பதால் அவருக்கு இன்று அஞ்சலி செலுத்தும் விதமாக வந்து கிருஷ்ணகிரி நகரில் செயல்படும் அனைத்து வணிகர் சங்க கடைகளும் வந்து அடைக்கப்படுவதாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வந்து இவரது உடலை கைப்பற்றிய போலீசார் வந்து தற்பொழுது கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குமரேசன்.